Hello viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற மந்த்லி இன்கம் ஸ்கீம்ன்ற திட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். MIS அப்படின்றது மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்கீம்ல நம்ம வந்து ஒரு லம்சம் அமௌண்ட்டை டெபாசிட் பண்றோம். அதுக்கு வந்து வட்டி நமக்கு மாதா மாதம் நம்மளுடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். இன்ட்ரெஸ்ட வச்சு நம்மளுடைய தேவைகளையும் நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம். நம்ம பசங்க எஜுகேஷனுக்கோ இல்ல வேற சில அவசியங்களுக்கு நம்ம இதை பயன்படுத்திக்க முடியும். ஒவ்வொரு மாதமும் நமக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ்ல கிரெடிட் ஆயிடும். 5 வருடம் வந்து இதனுடைய மெச்சூரிட்டி பீரியடு. 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து நமக்கு திரும்ப கிடைச்சிரும். இது போஸ்ட் ஆபீஸால கொண்டு வரப்பட்ட திட்டம் அப்படின்றதுனால இது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். நமக்கு ரிட்டர்ன்ஸ் கேரண்டியா கிடைக்கும். இதுல நம்ம வந்து மினிமமான அமௌண்ட்ல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கலாம். இதுல வந்து இந்தியன் சிட்டிசனால மட்டும்தான் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். 10 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். மைனர் சைல்டா இருக்கிறவங்களுக்கு பேரண்ட்ஸோ கார்டியனோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல 3 பேர் வரையும் சேர்த்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். ஒருவேளை இல்லைன்னா கூட நாங்க எம்ஐஎஸ்ல சேரணும் அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து இதுல கேஷாவோ இல்ல செக்காவோ வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். தென் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ், இதுல ஏதாவது வந்து ஒரு டாக்குமெண்ட் நம்ம கொண்டு போகணும். 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப்ஸ் வந்து வேணும். குழந்தைங்களா இருக்கிற பட்சத்துல அவங்களோட பர்த் சர்டிபிகேட் நம்ம எடுத்துட்டு போகலாம். தென் டெபாசிட் அமௌண்ட். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் இதில் வந்து ஒரு லம்சம் அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு. இதில் மினிமமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 ரூபாய் கூட டெபாசிட் பண்ணலாம். டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் வந்து 1000 மடங்குகளாக இருக்கணும். ஒரு சிங்கிள் அக்கௌண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் 9 லட்சம் ரூபாய் நம்ம இதில் வந்து டெபாசிட் பண்ண முடியும். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்கும்போது மேக்ஸிமம் 15 லட்சம் ரூபாய் வந்து நம்ம இதில் டெபாசிட் பண்ண முடியும். ஒருத்தர் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்க முடியும். பட் வந்து மேக்ஸிமம் லிமிட்டுக்குள்ளே இருக்கணும். இப்போ 4 வந்து அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அவங்க சிங்கிள் அக்கௌண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் அந்த 4 சேர்க்கும் போது 9 லேக்ஸ் இருக்கணும். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து 15 லேக்ஸுக்குள்ளே வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் வந்து செட் பண்ணிக்கணும். தென் இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ வந்து இதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 7.4% தராங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து மாதா மாதம் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும்னு பார்த்தோம். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரை குவார்டர்லி பேசிஸில் இது ரிவைஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன இருக்கோ அதுதான் அந்த 5 வருஷத்துக்குமே இருக்கும். அதில் எந்த ஒரு மாறுதலும் இருக்காது. இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் மட்டும் தான் இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. டெபாசிட் பீரியட், டெபாசிட் பீரியட் வந்து 5 இயர்ஸ் தான். இன்ட்ரெஸ்ட் எப்படி கிரெடிட் ஆகுது அப்படிங்கும் போது ஒவ்வொரு மாதமும் அதுவே வந்து ஆட்டோ கிரெடிட் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து டிஃபால்ட்டாகவே கிரெடிட் ஆகிடும். தென் ப்ரீ மெச்சூர் க்ளோஷர். பொதுவாக வந்து இந்த அக்கௌண்ட்டை 5 இயர்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணுற பட்சத்தில் தான் நமக்கு மேக்ஸிமம் வந்து அட்வான்டேஜாக இருக்கும். ஒருவேளை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது 1 இயர் வந்து கம்ப்ளீஷன் ஆயிருக்கணும். அப்போ மட்டும்தான் இந்த அக்கௌண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ண முடியும். 3 வருஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணும்போது 2% வந்து நம்ம இதில் பெனால்ட்டியாக எடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 லேக் கட்டுறீங்க அப்படின்னா 1 லேக்குக்கு 2%னா 2000 ருபீஸ் போக உங்களுக்கு 98,000 வந்து அவங்க கையில் கொடுப்பாங்க. பட் வந்து அந்த 3 இயர்ஸ்க்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு இதில் கிடச்சிரும். அதே மாதிரி 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது 1% ஆஃப் த டெபாசிட் அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் அதே 1 லேக்குக்கு 1%னா 1000 ரூபாய். ஸோ 99,000 வந்து உங்களுக்கு கையில் கிடைக்கும். நாமினேஷன் ஃபெசிலிட்டி இந்த ஸ்கீமில் இருக்குது. அக்கௌண்ட்டை வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு சிங்கிள் அக்கௌண்ட்டாக இருக்குது அதை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் மாற்றிக்க முடியும். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை சிங்கிள் அக்கௌண்ட்டாகவும் மாற்றிக்க முடியும். இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ். இந்த ஸ்கீமுக்கு இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் எதுவும் கிடையாது. நோ டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் அண்டர் த ஸ்கீம் பை PO. நம்ம வாங்குற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து டாக்ஸபிள் தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தென் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1 லேக் வந்து டெபாசிட் பண்ணுறோம் அப்படிங்கும் போது மாதா மாதம் நமக்கு 616 ரூபாய் இன்ட்ரெஸ்டாக கிடைக்கும். ஸோ டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 37,000 கிடைக்குது. ஃபைனலாக 5 வருடங்களுக்கு அப்புறம் நமக்கு 1,37,000 கிடைக்கும். தென் 2 லேக் டெபாசிட் பண்ணும்போது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் 1,233 கிடைக்குது. டோட்டலாக 74,000 வட்டி மட்டுமே கிடைக்குது. ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட் 2,74,000 கிடைக்கும்.
5 lakh lump sum deposit பண்ணும்போது 3083 rupees மாதா மாதம் உங்களுக்கு கிடைக்கும். Total interest வந்து 1,85,000. So maturity amount வந்து 6,85,000 கிடைக்கும். And then வந்து maximum single account க்கு வந்து 9 lakh பண்ணலாம் அப்படினு பார்த்தோம். So 9 lakh deposit பண்ற பட்சத்துல நமக்கு 5,550 rupees monthly கிடைக்கும். Total interest வந்து 3,33,000. So maturity amount பாத்தீங்கன்னா 12,33,000 உங்களுக்கு கிடைக்கும். So joint account la maximum limit vandu 15 lakhs nu paathom. So andha 15 lakhs nama deposit pannumbodhu monthly 9250 rupees vandu interest kadaikum. So total interest mattume ungalku 5,55,000 kadaikum. So final la namakku maturity amount plus interest seithu 20,55,000 ungalku kadaikum. So okay viewers, indha scheme vandu neenga maximum payanpaduthinaa monthly ungalku oru interest vandu varumaanama kadaikum. Adanalae indha scheme மறக்காம பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.